यार நான்தா இருட்டுல தெரியல கதவ அடைச்சு பயப்படாதீங்க நான் பூட்டிக்கிறேன் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க நீங்க சாப்பிட்டீங்களா கழுட்டு கட்ட சாப்பிட்டானே சாப்பிடாட்டே என்ன நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல வெறுவை தோட படுக்க கூடாது சாப்பிட வாங்க இல்ல பார்ட்டில அந்த சிக்கன் இருக்கன்னலாம் ஓஹோ சாப்பிட்டீங்களா நீங்க வருவீங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு அதனால என்ன வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன நீங்க போய் படுங்க रोम अटिचरा पसीदारा सर एंद्री सापड़ा தாகமா இருக்குல மாப்ள பேயா தாகம் எடுக்குது இல்ல 5 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு இனி திரும்ப படுக்கிறதுக்கு 6 மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு 8 மணியோ 9 மணியோ பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய்டும் மாப்ள சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றாளே இந்த கழுவின்னு நினைக்க வேண்டாம் இல்லமா இல்ல நல்ல புத்தி சொல்லுங்க நேத்து ராத்திரி கொஞ்சம் புத்தி வந்துச்சு இன்னைக்கு மீதியும் வர ஐயோ என்ன ஆச்சு இப்போ அந்த மஞ்சு பண்ணு அவள நல்ல வெல்லம்மா சரி அதுக்கு என்ன இப்போ அதுக்காக நீங்க ஓஹோ இல்ல இல்ல இல்லம்மா அன்னைக்கு என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலமா அவ பிள்ளை கிட்ட பிரியமா இருந்தது உங்க கிட்ட மரியாதை சரி இனி இந்த வீட்ல நான் ஒரு மாமியாரா இருக்குறது சரியில்லை ஐயோ அம்மா நீங்களும் போயிட்டானா என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு அம்மா இன்னி ஏன் நான் மாமியாரா இருக்கணும்ங்கற உங்க அப்பாவும் சாகும்போது உங்க கைய பிடிச்சு என்கிட்ட கொடுத்து உள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னாரு நான் நினைக்கலையே இல்லம்மா அப்படி இல்லம்மா அப்படி தான் அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பாத்துるபனே இப்போ உனக்கு கட்டு போல அம்மா இனிமே சத்தியமா இந்த மாதிரி பேப்பர்ல மணமகள் தேவைன்னு குடுக்குறாங்களே அப்படி கொடுத்தா என்ன என்னம்மா நீங்க ரெண்டு பிள்ளைகள வச்சிட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க அதுவும் இந்த பட்டணத்திலயா அப்பா இப்பதான் என் மனசுல இருக்க பாரம் நீங்கிச்சு இனிமே தூக்கம் வராது காபி குடிக்கிறீங்களா காபி போட்டு கொண்டு வரேன் இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடிஞ்சிருக்கு நான் இரே
ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக தொத்திக்குச்சுனா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரே, என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடு. இல்ல இல்ல, தோடா ஈரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஆயிர, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன், சாப்பிடு. யாரும் சகோதர பச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடல ஐயர் ஒன்னும் ஒல்லி ஆயிட மாட்டாரு. சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துணுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான், விடுவனா? வயிற்றுவலி தாங்க முடியலையே. இருங்க, என்ன உடம்பு முடியல. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் குறை இல்லையே. ஏதாவது குறை இருந்தா தைரியமா கைத்துக்கணும், ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன என்னையா? ஒண்ணும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்ல அதானே? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர். இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத, இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, ஒழுங்கா தானே இருந்த? என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது. சும்மா தான் கலட்டம் பண்ண நினைச்சு. இல்லைங்க ஐயா, அவனுக்கும் தகரா. இருதேராஜ். எஸ் சார். அவனை வைத்திய பக்கம் ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய், உட்காரியா? நீ வாய கூட. உனக்கான மேலிடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதா என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாத போயிட்டேன். வாயா அப்பா. பாட்டி, அப்பா பாட்டி, அப்பா
அம்மா மாப்பிள்ளை முகமல்ல என்ன மாப்பிள்ளை பழிக்கு விழுந்துட்ட பழிக்கு விழுந்துட்ட இந்த பாசம் தாஸ்தி அதா வழிக்கு வந்துட்ட பாத்து மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால பிள்ளைங்களா நல்லா தான் இருக்கு நீங்க கவலை இல்லாம இருங்க அம்மாப்பா அம்மாப்பா டைகர் நல்லா இருக்கு வெஜிடேரியன் நல்லா இருக்கு இப்ப மார் ஷாப்பிங்குது எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் கொடுக்குது மாப்பிள்ளை என்னால கத்தி பேச முடியல தொண்டை எல்லாம் அடைக்குது இங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க